ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 1 and 2 தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி காமர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜியில் முன் தொடக்க கல்வி, ஸோ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். தொடக்க கல்விக்குழு முன் 3-6 வயது குழந்தைங்களுக்கு தான் வழங்கப்படக்கூடிய கல்வியை தான் நம்ம ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் சொல்கிறோம். ஸோ இதை தான் முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்கிறோம். 2 அல்லது 3 ஆண்டுகள் இந்த கல்வி கற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம் நாட்டில் வயது வரம்பு என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 2.5 வயது வரைக்கும். இதை தான் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள், அதாவது என்ன ஸ்கூல்ஸ்னால் நர்சரி, கிண்டர் கார்டன், மாண்டிசோரி, அங்கன்வாடி, இதெல்லாமே ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்ஸ். இதெல்லாமே ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் சென்னை, சிந்தாகிரிப்பேட்டை, கல்யாணம் மேல்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாண்டிசோரி பள்ளி அப்படின்னு ஒன்று இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் யூஸ்வலாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே மாண்டிசோரிங்கிறது, ரொம்பவுமே மாண்டிசோரிங்கிறதுக்காக ஒரு பயிற்சியே இருக்குது, அது டீச்சர்ஸும் கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்கூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த், குழந்தையோட உடல் நலம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர், சமூக நலத்துக்காகவும். அதுக்கப்புறம் மென்டல் டெவலப்மெண்ட், குழந்தையோட அறிவு வளர்ச்சி வளர்கிறதுக்காக. அடுத்தது மென்டல் ஹெல்த், உளநலம், அவளோட ஹெல்த், மென்டலாக குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ உணர்வுகளின் நலன், அவனோட என்ன சொல்கிறது, அவனோட உணர்வுகள், ஃபீலிங்ஸோட ஹெல்த்துக்காகவும் இதெல்லாமே ஸ்கூல்ஸ் வந்து குழந்தையிலேருந்தே வந்து அவனுக்கு எல்லாமே தெரியணும். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் டெவலப்மெண்ட்டு, மூளை வளர்ச்சியிலேருந்து அவன் நல்லா வந்து எல்லா குழந்தைகள் மாதிரி கலந்து விளையாட பழகிக்கணும், எல்லா அறிவும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாண்டிசோரி, நர்சரி, கிண்டர் கார்டன் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் கூட அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து நல்லா சத்துணவாக கிடைக்கிது. ஸோ அங்கே படிக்கிற குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவே கல்வியும் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அதுக்காக அதோட ஆப்ஜெக்டிவ், அதனால தான் அதெல்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதை காபூலிவாலா, இதில் பார்த்தீங்கன்னா 2 வயதான ஆண் குழந்தை மினியின் அறிவு வளர்ச்சி பற்றி கூறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதை வந்து காபூலிவாலா, இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதில் எந்த வயதான குழந்தைங்களை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வயதான ஆண் குழந்தை, அதோட பேர் வந்து மினி அப்படின்ட்டுருக்கு, அந்த குழந்தையை பற்றி அறிவு வளர்ச்சி பற்றியான கதை தான் காபூலிவாலா. ஸோ நல்லாவே அந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சி பற்றி இந்த கரையில் இருக்குது. ஸோ இதில் ஒன் வேர்டில் கேட்கலாம், ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதை என்ன அப்படின்னு கேட்கலாம். காபூலிவாலா, காபூலிவாலாலாம் எந்த வயது குழந்தையோட ஒரு அறிவு கதை இருக்குதுன்னு கேட்கலாம். 2.5 வயது ஆண் குழந்தையோட வயது, இந்த மாதிரி ஒன் வேர்டில் வரலாம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாண்டிசோரி 1940 தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. மாண்டிசோரி எப்போ வந்திருக்குன்னு ஒன் வேர்டில் வரலாம். இது வந்து பல நகரங்களில் மாண்டிசோரி பள்ளிகளை நிறுவியிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டிசோரி 1940 இந்தியாவிற்கு வருகை தந்து, அவரோட பேர் மாண்டிசோரி. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நகரங்களில் மாண்டிசோரி பள்ளிகளை நிறுவினார். அதாவது அவரோட நேம், அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, மாண்டிசோரிங்கிற பள்ளிகளை திறந்திருக்காரு. 1944 சார்ஜென்ட், அதாவது சார்ஜென்ட் ரிப்போர்ட் அறிக்கையைப்படி அரசு குழந்தைங்களுக்கான நர்சரி பள்ளிகளை துவங்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்களா. ஸோ 1944 சார்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் படி அரசு குழந்தைங்களுக்கான நர்சரி பள்ளி துவங்கலாம் அப்படின்னு அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் மூலமாக நர்சரி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வரலான்ட்டு 1944 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரஃபல், அதாவது ப்ரஃபல் கிண்டர் கார்டன் முறையை அறிமுகப்படுத்தினார். ப்ரஃபல் அப்படிங்கிறவர் தான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஃபல். ஸோ இவரை இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன். ஸோ ப்ரஃபல், மாண்டிசோரி, ரூசோ இவங்கெல்லாம் தான், ப்ரஃபல்ங்கிறவரும் மாண்டிசோரிங்கிறவங்க மாண்டிசோரி பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரஃபல் அப்படிங்கிறவர் கிண்டர் கார்டன் கொண்டு வந்திருக்காரு. ரூசோ ஆகியோர்கள், ரூசோ அப்படிங்கிறவரும் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள். இவங்க மூணு பேரும் குழந்தை கல்வியோட தொடர்புடையவர்கள், அறிஞர்கள், சரிங்களா? அடுத்தது, குழந்தை பருவம் எளிதாக மாற்றியமைத்து பயிற்றுவிக்கும் தன்மையுடையதாக விளக்குகிறது. இதனால் என்ன ஆகும், குழந்தை தன்மையை ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். ஸோ பேபி வாய்ஸ்லேருந்து பேபி என்ன சொல்கிறது, அவங்களோட மழலையவே மாற்றி அவங்கள கல்வி கை கற்க வைக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை 1986 பார்த்திங்கன்னா, மழலையர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்திற்கு பக்க பலமாக இருந்த ஒரு வழிவகையாக இருந்துச்சா. ஸோ தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986 வந்து மழலையர் கல்விக் கொள்கையோடு இணைஞ்சு எல்லாத்துக்குமே
குழந்தைகளுக்குமே கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு பக்கபலமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடிகள் பார்த்திங்கன்னா ICDS ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ICDS அப்படின்னா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு கீழே நடந்துச்சு அங்கன்வாடிகள் எல்லாம். ஸோ தொடக்க பள்ளிகள், அடுத்து நம்ம ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் பார்த்து முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் பார்க்கலாம். 5ஆம் ஆண்டு அதாவது 5 ஆண்டுகள் தான் ப்ரைமரி எஜுகேஷன், 1 to 5th standard வரைக்கும். ஸோ 3 hours அதாவது 3 hours கற்றுத்தரப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீஸ் மீனோ என்ன சொல்கிறாங்கன்னா எழுதுதல் வாசித்தல் எண் கணிதம். ஸோ ரைட்டிங் ரீடிங் அதாவது எண் கணிதம் இன்னும் எண் கணிதம் மீன்ஸ் இன்னும் நியூமரிக்கல் மேக்ஸ் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இடைநிலை கல்வி, ஹையர் ஸ்கூல் ஆர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ ஹையர் ஸ்கூல் அப்படிங்கும்போது 5 ஆண்டுகள் தொடக்க கல்வியை கற்ற பின்னாடி 1 to 5th கிளாஸ்க்கு அப்புறம் உயர்நிலை பள்ளியில் சேர்த்துறாங்க, அதாவது 6th standard. தாய்மொழி அதில் என்னெல்லாம்னா தாய்மொழி அதாவது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இதோட நம்ம PT அதாவது உடற்கல்வி, அதுக்கப்புறம் எவாலுவேஷன் அதாவது மதிப்பு கல்வி, இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் இடம்பெறும் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா தரத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகள் கல்லூரி சூழல் அதாவது காலேஜ் காம்ப்ளெக்ஸ் நிறுவுதல் இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 1978ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது ஹையர் ஸ்கூல் வந்து எப்போருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 1978லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி சூழல் அமைப்பு ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் எவ்வாறு தொடக்க பள்ளிகளுக்கு உதவுகிறதோ அதே மாதிரி உயர்நிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வளர்ச்சிக்கு கல்லூரி சூழல் அமைப்பு உதவும். இதன்படி 5 அல்லது 6 உயர்நிலை பள்ளிகள் அருகில் உள்ள கல்லூரிகளுடன் இணைக்கப்பட வேண்டும். இவ்வமைப்பில் தலைவர்கள் முதல் உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் மற்றும் தலைமையாசிரியர்கள் இவங்க எல்லாமே. ஸோ 6th standard நம்ம ஹையர் செகண்டரி போகிற வரைக்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5வது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறோம், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் அப்படிங்கிறோம், ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறோம். அந்த மாதிரி சொல்ல நம்ம 6th to 10th வரைக்கும் போகும்போது 10th நம்ம வந்து பாலிடெக்னிக் இந்த மாதிரிலாம் படிக்க தொழிற்கல்வியெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதை 10th முடிச்சிட்டாலே தொழிற்கல்வி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா டிப்ளமோலாம் படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ ஒன்றோடு ஒன்று காலேஜஸும் அதோட அமைப்புகளும் அதோட இயக்குநர்கள் தலைவர்கள் எல்லாம் உறுப்பினர்கள் பேராசிரியர்கள்லாம் அவங்களாம் இணைந்தே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைநிலை பள்ளி கல்வி தொடர்பான பல்வேறு கல்விக்குழுக்களோட பரிந்துரைகள். ஸோ என்னென்னலாம் கல்விக்குழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்விக்குழு 1948-49 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி அமைப்பை பலமற்ற இணைப்பாக கருதியது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு குழுவாக இருந்துச்சான். அதோட பரிந்துரைகள் பார்த்திங்கன்னா 10 வருட கல்விக்கு பதிலாக 12 வருட பள்ளி கல்வி முறை, பொது மற்றும் சிறப்பு கல்வியை அளித்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் and 12 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும், அதாவது 12th வரைக்கும். அதுக்கப்புறம் பொது சிறப்பு கல்வியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தையல் இந்த மாதிரி நிறைய கலைகள் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் தையல் பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதலியார் கல்விக்குழு இடைநிலை கல்விக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அதை பரிந்துரைகள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்நோக்கு மேல்நிலை பள்ளிகள் தாய்மொழி வழியாக கற்பித்தல் விடுதியுடன் இணைந்த கல்விக்கூடங்கள் இதெல்லாமே ஒவ்வொரு கல்விக்குழுவில் ஒவ்வொன்று இருந்துச்சு. விடுதியுடன் இணைந்த கல்விக்கூடங்கள் பாடப்புத்தகங்களை தேசியமயமாக்குறது பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கிறது ஆசிரியர் பணி நிலையை உயர்த்துதல் உடற்கல்வி ஆசிரியர் நியமித்தல் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரியில் ஆஇஇ அந்த மாதிரி படித்தோம், அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜாயின் ஆச்சு PT இந்த மாதிரிலாம் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அப்புறம் PT ஆசிரியர்கள் இந்த மாதிரி நிறையா வந்து ஒவ்வொரு குழுவிலையும் மாறிச்சான். ஸோ 1964 கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைகள் என்னெல்லாம் பண்ணிச்சுன்னா தேசிய ஒற்றுமை நிலைநாட்டுதல் பள்ளி சேர்க்கையை ஒழுங்குபடுத்துதல் பகுதி நேர கல்வி தொலைதூர கல்வி முறைகள் பெண் கல்விக்கான வழிமுறையை அதிகரித்தல் இடைநிலை கல்வியை தொழில் சார்ந்த கல்வியாக மாற்றுதல். ஸோ வொக்கேஷனல் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்திங்கன்னா 4th group இருக்குது ஸ்டாட்டிக்ஸு அதுக்கப்புறம் ஒகேஷனல் குரூப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன ஒகேஷனல்னால் அந்த தொழில் சார்ந்த கல்வியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ தையல் கல்வியெல்லாம் அதில் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 44 பார்த்திங்கன்னா இந்திய அரசானது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 1960 இலவசமான கட்டாய கல்வி கொண்டு வரணும் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்களாம். பள்ளி வயது வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் 14 வயது வரை வழங்கப்படுதல் வேண்டும் என அதாவது 14-14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி அவங்க படித்து தான் ஆகணும் தொழிற்கல்வி அதாவது என்ன சொல்கிறாங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 46 SC ST குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது முக்கியமானது. ஆர்டிக்கல் 48 வந்து
பசுவதை தடை சட்டம், கவு ஸ்லட்டர்ஸ் ப்ரோஹிபிஷன் ஆக்ட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பசுவதை தடை சட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பசுவதைக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போராடியவர்கள் பார்த்திங்கன்னா ராஜாஜி, டைரக்டிவ் பிரின்சிபல், அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகள் கோட்பாட்டின்படி இலவச கட்டாய கல்வி எல்லோருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த கல்வி செலவில் பார்த்திங்கன்னா 48.5% வந்து தொடக்க நிலை கல்விக்காக செலவிட்டப்பட்டுச்சான். 1944 சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் CABE என்ற மத்திய கல்வி அறிவுரை வாரியம் வந்து இந்திய கல்வி வளர்ச்சிக்கான திட்டத்தை வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச கட்டாய ஆரம்ப கல்வி 40 ஆண்டுகளுக்குள்ளே அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். 1948 நடைபெற்ற அகில இந்திய கல்வி மாநாட்டில் பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வி 16 ஆண்டுக்குள்ளே அளிக்கப்படணும்னு தீர்மானம் செஞ்சாங்களாம். நெக்ஸ்ட் 1960 வரைக்கும் தமிழக அரசு 6 முதல் 16 வயது வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோத்தாரி கமிஷனோட ஆரம்ப கல்வி பற்றி என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும், அதாவது கோத்தாரி குழு கமிஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒன் வேர்டில் கண்டிப்பாக வரும் PGTRB-ல, அனைவரும் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்கம் ஸ்டாஜ்னேஷன், அது வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் அதாவது என்ன இருக்கக்கூடாது, ஸ்டாஜ்னேஷன் மீன்ஸ் தேக்கம் கழிவு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேக்கம் நிறுத்தி வைக்கிறது ஸ்டாப்பேஜ், அதுக்கப்புறம் கழிவு ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் நின்று விடுதல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப்பேஜ் ஆயிடக்கூடாது, அவங்களோட கல்வி வேஸ்டேஜ் ஆயிடக்கூடாது, தேக்கம் அடைஞ்சிடக்கூடாது, அதாவது ஃபெயில் ஆகி ஒரே ஸ்கூலில் இருந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க இல்லையா, அட் எனி லெவல் எந்த லெவல் வேணாலும் இருக்கலாம். ஒரு 10th வரைக்கும் படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டோம், ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அதை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் 8th, 7th. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கோத்தாரி கமிஷனில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் ஓராசிரியர் பள்ளிகளை நிறுவ பரிந்துரைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடைநிலை பள்ளி 3 கிலோமீட்டர் தொலைவில் அமையும். 1 கிலோமீட்டரில் ஆரம்ப பள்ளியும் 3 கிலோமீட்டருக்கு இன்பிட்டிவீனில் இடைநிலை கல்வியும் அமைச்சாங்களாமா. அதுக்கப்புறம் NPE 1986 நியூ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், இதெல்லாமே முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய கல்விக் கொள்கையின் முயற்சிகள் பின்வருவன, அதாவது என்னென்ன புதிய முறை இருந்துச்சுன்னா 1986 என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரும்பலை இயக்கம் அப்படின்னு வந்திருக்கு, கரும்பலக இயக்கம், ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. ஸோ தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கற்பிக்கும் தரத்தை உயர்த்துவதற்கு, அதாவது எனது பிரைமரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட தரத்தை உயர்த்தணும். ஸோ நாடெங்கும் மாவட்ட ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி நிறுவனம் இன்னும் மாவட்ட ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி நிறுவனம், அதாவது DTH சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திறந்தாங்களாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NLM நேஷ்னல் லிட்ரேசி மிஷன், ஸோ தேசிய கல்வி அறிவு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் ஸோ மேல்நிலை அதாவது தொடக்க பல்விக்காகவே DTH படித்தாங்க. DTH படிச்சிருந்தாலே 1 to 5th கிளாஸ் எடுக்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் ட்ரைனிங் தான் அது. அதுக்கப்புறம் NLM நேஷ்னல் லிட்ரேசி மிஷன், தேசிய கல்வி அறிவு இயக்கம் தொடங்கப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பற்றி பார்க்கலாம், மேல்நிலை பள்ளி கல்வி. ஸோ பல்வேறு கல்விக் குழுக்கள் மேல்நிலை பள்ளி கல்வியை பற்றி பரிந்துரைச்சிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1928 பார்த்தீங்கன்னா சாப்ரூ கல்விக்குழு அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து என்ன பண்ணியிருக்கு, பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இடைநிலை கல்வியோட இருமுனைகள், அதாவது ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் புகும் மாணவர்கள், அதுக்கப்புறம் தொழிற்கல்வி புகும் மாணவர்கள் அமைத்தல். ஸோ பல்கலைக்கழகம்னா என்னது, யூனிவர்சிட்டி மூலமாக டிகிரி படிக்கிறவங்க இருக்காங்க, தொழிற்கல்வி டிப்ளமோ 10th முடிச்சு டிப்ளமோ படிக்கிறவங்க, ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1944 பார்த்தீங்கன்னா சார்ஜன்ட் அறிக்கை, அவர் என்ன பண்ண அந்த அறிக்கையில் இரு வகையான இடைநிலை கல்வி இருக்குது, பொதுப்பாட கல்வி தொழிற்சார்ந்த கல்வி, அதாவது பொதுப்பாடம் மீன்ஸ் இன்னும் BSc இந்த மாதிரி ஏன்னா படிக்கிறோம் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா. ஸோ BSc மேக்ஸ் இந்த மாதிரி படிக்கிறது, பொது பாடக்கல்வியை பற்றி படிக்கிறது. தொழில் சார்ந்த கல்வி அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் லைனில் வந்துடுது. ஸோ அதர்வைஸ் வேறு ஏதாவது டிப்ளமோ அந்த மாதிரி வர்றது சரிங்களா, தொழில் சார்ந்த கல்வியும் இருக்குது. ஸோ கேட்ரிங்கு மற்றபடி வேறு ஏதாவது படிக்கிறோம் இல்லையா, அது அந்த மாதிரி ஜார்ஜன்ட் அறிக்கையில் வந்துச்சான். 1952-53 பார்த்திங்கன்னா டாக்டர் AS முதலியார் கல்விக்குழு இருந்துச்சான். உயர்நிலை பள்ளி கல்வியில் இறுதி ஆண்டு மேல்நிலை பள்ளி வகுப்பாக அமைய வேண்டும். உயர்நிலை பள்ளி பார்த்திங்கன்னா இறுதி ஆண்டு மேல்
அதாவது ஹையர் செகண்டரியில் பார்த்திங்கன்னா 12வது வரைக்கும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஸ்கூல் லெவலில் எண்டு, அதாவது இறுதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சொல்லும்போது 11th செகண்ட் இயர் மீன்ஸ் இன்னும் 12th. ஸோ வேண்டும் என்று உயர்நிலை பள்ளிகளில் பாடங்கள் பல்நோக்குடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அது வந்து குரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ கல்வி முறை வந்து என்னன்னா 11/1+3 அந்த மாதிரி என்னது பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1962 பார்த்தீங்கன்னா சம்பூரநாத் கொள்விக்குழு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உணர்வு ஒருமைப்பாடு உருவாக இந்தியா முழுமைக்கும் ஒரே சீரான கல்வி முறையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்விக்குழுல சொன்னாங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோத்தாரி கல்விக்குழு 1964 வரைக்கும் 10th+2+3 கல்வியை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் கல்விக்குழு 1973 மேல்நிலை பள்ளி கல்வியில் பார்த்திங்கன்னா பாடப்படிப்புகள் பல துறைப்படுத்தப்பட்ட வேண்டும். நிறைய மேல்நிலை படிப்புலேயே நிறைய பல துறைகள். ஸோ என்னது ஆர்ட்ஸு, இன்னும் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் அந்த மாதிரி ஒகேஷனல் இருக்குது. நிறைய கேட்டரிஸ் இங்கே இருக்குது, ப்யூர் சயின்ஸ் இருக்குது, நிறைய குரூப்பை கொண்டு வர சொன்னாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் தேசிய கல்விக்குழுவில் 1968 பார்த்திங்கன்னா 10th+2+3 முறையை ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் டூ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளஸ் த்ரீ மீன்ஸ் இன்னும் டிகிரி. ஸோ அந்த மாதிரி முறையை கொண்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வியில் தொழிற்சார்ந்த கல்வி, ஈஸ்வர் பாய் பட்டேல் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குழு ஏற்படுத்துகிறாங்க. 1977 பார்த்திங்கன்னா சமூக பயனுள்ள ஆக்க செயல்கள் SUPW அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்கப்பட்டாங்களாம், மேல்நிலை கல்விக்குழு. 1978 டாக்டர் மால்ஹம் ஆதிசேஷியா அப்படிங்கிறவங்க பள்ளி கல்வியின் மேல்நிலை வகுப்பு கலை திட்டம் அதனுடன் சார்ந்த தொழில் கல்வியினையும் மேற்பார்வை செய்வதாக அமைந்தது. ஸோ அப்போ கல்வி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை திட்டத்தோட அதோட சார்ந்த தொழில் சார்ந்த மேற்பார்வையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்நிலை மேல்நிலை பள்ளி கல்வி. ஸோ விடுதலைக்கு பின் கல்வி குழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் உட்ஸ் அப்படிங்கிற உட்ஸ் அறிக்கையில் 1854 பள்ளிகளுக்கு அரசாங்க நிதி உதவி அளிக்கும் சட்டம் ஏற்பட்டது. ஸோ ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபண்டு, அதாவது என்ன சொல்கிறோம் செல்ஃப் ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபண்டெல்லாம் அப்போயிருந்தே வர 1854 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1957 சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய நகரங்களை பார்த்திங்கன்னா முதன்முதலாக பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் ஹண்டர் கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க 1982. இரண்டு வகையான உயர்நிலை பள்ளி கல்வி அமைந்திருக்க வேண்டும், அதாவது உயர் படிப்புக்கு ஏற்ற வகையில் மற்றும் பள்ளி படிப்பிற்கு பின் பணிபுரிய செல்வதற்கு ஏற்ற வகை. ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுற மாதிரி 10th 12th முடித்தோடனே 11th 12th படிப்போம், 11th 12th முடித்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறோம்னா உயர்நிலை, அதாவது என்ன சொல்கிறோம் உயர் படிப்புக்கு ஏற்ற வகையில் ஸ்கூல் லெவல் முடியணும். அதர்வைஸ் என்ன பண்ணணும்னா தொழில் ஸ்கூல் முடித்தோடனே பணிபுரிய போகணும் அப்படின்னா நம்ம டிப்ளமோ கோர்ஸ் 10th முடிச்ச அந்த மாதிரி ரெண்டு வகையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருனா ஹண்டர் கமிஷனில். அடுத்தது ஹார்டக் குழு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1929 பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நீண்டகால நல்ல பயிற்சி அளிக்கணும், உயர்நிலை பள்ளி இறுதித் தேர்வில் தோல்வியுள்ள மாணவர்கள் படிப்பதற்கு மாநில மொழி, அதாவது லாஸ்ட் செகண்ட் இயரில் வந்து 12th வந்து ஃபெயில் ஆகிட்டாலோ மறுபடியும் அவங்க பாஸ் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி தரணும், மொழி கற்பிக்கும் பள்ளிகள் வசதி அளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜன் குழு என்ன சொல்லியிருக்குன்னா 1944 இந்த குழு அறிக்கையின் பயனாக உயர்நிலை பள்ளிகள் பல தோன்றலாம். சார்ஜனில் பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி நிறைய தோன்றுச்சாமா. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராசந்த் குழு அப்படின்னு இருக்குது. 1948 பட்டப்படிப்புக்கு செல்ல விளையும் மாணவ மாணவர்கள் 12 பள்ளி கல்வி பெற்றுதல் வேண்டும். ஸோ தாராசந்த் அப்படிங்கிற ஒரு உயர்நிலை, இப்போ அதாவது டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக 12th படித்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நம்ம செகண்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காகவே உங்களோட மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம்.